ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சென்ட்ரல் ஏஷியா ட்ரிப்பில் நான் கசகஸ்தான் போயிருந்தேன். அந்த கசகஸ்தானில் அல்மாட்டின்னு ஒரு ஊரில் இருந்தாங்க கடைசி கொஞ்ச நாள். அந்த அல்மாட்டியில் வந்து பிக் அல்மாட்டி லேக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அங்கே போகலான்னு நான் பஸ் ஏறி அங்கெல்லாம் போனேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அது வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது பெருசாக ரீச் ஆகலை. ஸோ அதனால் நான் திரும்ப அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு திரும்ப இப்போ அப்லோட் பண்ணுறேங்க. அது வந்து நான் ஒரு 12 கிலோமீட்ரு ஒரு நடந்து போய் ஒரு ஏரியை பார்த்தேன். ஒரு அது ஏன்னா நான் பார்க்கும்போது அந்த ஏரி ஃபுல்லாக உறைஞ்சி போய் கிடந்தது. அது நான் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஏன் இப்போ திரும்ப போடுறேன்னா, நான் அப்போ போடும்போது அந்த வீடியோ சரியாக போகலை. அதனால் அந்த வீடியோவை திரும்ப நான் தூக்கி டெலீட் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் திரும்ப இப்போ அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு இப்போ அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள், நான் 12 கிலோமீட்ரு டோட்டலாக 24 கிலோமீட்டருங்க. 7 மணி நேரம் 7 மணி நேரம் பக்கம் ஏதோ ஒன்று நடந்தேன். காலையிலேருந்து ஃபுல்லாக நடந்து போய் அந்த ஏரியை பார்த்துட்டு திரும்ப வந்தேன். ஒரு கிரேட் அட்வென்ச்சர், கசகஸ்தானில் இருக்க காஷ்மீர் மாதிரி ஒரு எபிசோடு. நீங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் லடாக் இந்த மாதிரி தான் இருக்கும். டைட்டில் இதே போட்ட வேண்டியதான், கசகஸ்தானில் ஒரு லடாக் அப்படின்னு. போ, கீழே எவ்வளோ ஸ்னோன்னா அப்படியே வச்சுட்டாங்க பாருங்க. அப்படியே பாதி காலை எவ்வளோ போகுது. இதை நம்ம இப்படி தான் நடந்து போகணும். இன்னொரு 1.5 மணி நேரம், 9 கிலோமீட்ரு. இப்போ தான் 2 கிலோமீட்டரே நடந்து வந்திருக்கேன். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். திரும்ப இப்போ நம்ம வந்து கசகஸ்தானில் தான் இருக்கோம். கசகஸ்தானில் அல்மாட்டின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இப்போ நான் இங்கேருந்து நான் ஒரு பிக் அல்மாட்டி லேக்குன்னு ஒன்று இருக்குது. அல்மாட்டிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ அங்கே தான் போகலான்ருக்கேன். அங்கே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஓ, ஏன்னா போவேன்னா தான் இருக்குது. நேற்று நான் அந்த ஐஸ் கட்டிங்கில் விழுந்ததே எனக்கு இங்கே அப்படியே கை கொஞ்சம் சவந்துருக்கு. காலும் லைட்டாக வலிக்குது. நேற்று அங்கே ஐஸ் கட்டிங் போய் விழுந்ததில்ல. பட் சரி, சும்மா இருக்கிறதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பக்கம் தான். போயிட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் வர மாதிரி தான். அதனால் போகலான்னு போகிறேன். போகலாம். அது ஆக்சுவலாக கொஞ்சம் அங்கே அது வந்து கிர்கிஸ்தான் பார்டர் பக்கத்தால் இருக்குது. அந்த அல்மாட்டி லேக்லேருந்து வெறும் 10 கிலோமீட்டரில் தான் கிர்கிஸ்தானு. அதனால் அங்கே செக்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு இங்கே ரவுண்ட் அடிக்கிறேன்னு எனக்கே தெரில. பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது. போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம். பஸ்ஸு வந்து ஒரு பக்கம் வெளியில் ஒரு செக்கிங் இடத்துல நிற்கும். நம்ம வந்து 500 தெங்கேக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும். ஒன் வே, திரும்ப ரிட்டர்ன் வரணும். பார்க்கலாம், யாராவது போனாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போகலான்னு தான் இருக்கேன். அது ஏரியா, இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா. இது வந்து ஒரு நேச்சுரல் ரிசர்வாயர் மாதிரி. Я вчера Индия возил туда на мы. Ага, понял. 4 человека возил. Ага. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாக்ஸி மாதிரி ஒன்று ஏறி இருக்கேன். இங்கேருந்து ஆனால் 7 கிலோமீட்டர் போகணும். 7 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு ரோப் கார் மாதிரி போவோம், அதில் போய்க்கலான் இருக்கேன். இதுக்கு வந்து 2000 தெங்கே கேட்டாங்க. ஃபஸ்ட்டு 3000 கேட்டாங்க. நான் வந்து எனக்கு அது அதிகமாக இருக்குது, என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை அப்படின்னேன். அப்புறம் 2000 கொடுத்துட்டு அங்கே போகிறோம். ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். 7 கிலோமீட்டருக்கு 2000 ஒன்றுமே அதிகம்தான். கூட யாராச்சும் இருந்துருந்தாங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நடந்தே போகலாம். பட் நான் 7 கிலோமீட்டருக்கு என்னால் நடக்க முடியல. ஏன்னா நேற்று அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் போனதே எனக்கு இன்னும் கையும் காலும் வலிக்குது. அதனால் லிஃப்ட் கேட்டு போகலான்னு பார்த்தேன். பட்டு முடியல. இவர் தான் அங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் இவரே கொண்டு போய் விட்றன்னாரு. போகலாம். அதாவது கொஞ்சம் ஸ்னோலாம் இங்கே கம்மியாக தான் இருக்கு. ஆஹா, இந்த தாத்தா வந்து அங்கே தான் இருக்காரு போல. இதோ அந்த இடத்துல தங்கியிருக்காரு அம்மா. அவரு கூப்பிட்டு போறாரு. Там люди ходят вместе пойдёшь. Ага. А там 7 км அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நீங்க நடந்து போய் கோ அப்படிங்கறாரு. அங்க போலாம். А, Java озеро я. Я инспектор озера. А, да, я видел. Да, это вот инспектор இங்க இருக்காரு. Да, это அந்த லேக்கோட инспектор. Далеко, я знаю, поэтому я тебе говорю, далеко. Ага, понял. Ну ты пешком там здесь туда 2 часа ходить надо туда, до шлагбаума. Шлагбаум стоит там. Да. До туда. Там пост стоит, пост. Ага, пост. Да, 7 километров, наверное, вяло сирая, надо вам это сказать, обдинграри.
இருக்குது, நம்ம அந்த ஏரியை போய் பார்க்கலாம். திரும்ப நம்ம ரிட்டன் வரும் இந்த மாதிரி காரில் வரணும் இல்லைனா நடந்து தான் வரணும். வாங்கலாம், அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு வரலாம். Оттуда сколько километров? 12 километров, ну 8 километров туда пойдешь. А здесь туда? Да, 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 да. Ага, 8. Да. Отсюда понял. Пешком пойдешь. Ага, понял. ஸோ அதான் இங்கே வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து கார் போகாது, நம்ம நடந்து தான் போகணும். பட் இவர் கார் போகுமாம்மா, ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுன்னாரு. இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். ஆனால் இவர் அங்கே தானே வேலை செய்கிறாரு அதனால. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம நடந்தே தான் போகணும். பட் அவர் காரு வரும், நான் கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. பட் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைன்ட்டேன். ஸோ அவங்க அப்படியே போகலாம். இங்கோட எல்லா காரும் நின்றுக்குது, இதுக்கப்புறம் நடந்து தான். Three hours I should walk. Three hours go. Okay. There's no rope car or nothing. Only walk. Walk? Okay. Car walk. Aha. Okay. Okay, thank you. Have a nice day. Bye. ஸோ இங்கிருந்தே வந்து 11 kilometers ஆமாம். நல்ல வேலை நான் ஏதோ இந்த கார் எடுத்து இங்கே வந்துட்டேன், இல்லைனா 20 kilometers பக்கம் இருக்கும் போல். அப்படியே நடந்து போகலாம். 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க நடந்து போகிறக்கு. நமக்கு வந்து இப்போ டைம் கரெக்டாக 10:56. ஓ டைம் 10:56, 11:00, 12:00, 2 மணிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம். Be careful, landslide area. The area is semi fresh and neat. But I'm going to go to the other side. I'm going to go to the other side. But I'm going to go to the car. அவ்வளோதான், இதுக்கே என்னால் முடியல, மூச்சு வாங்குது. பட் போகலாம். இதோ நான் இப்போ இங்கே இருக்கேன். இங்கேருந்து அந்த அல்மாட்டி லேக் இங்கே இருக்குது. அப்படியே நடந்து போகணும். ஏன்னா அவர் அந்த ரோப் கார்லாம் இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. பா, நான் நடக்க ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு பார்க்குற ரெண்டு பேர். நீங்கள் பின்னாடியே அப்படியே பேண்ட் நடந்து போயிட வேண்டியதுதான். இதை நம்ம இப்படி தான் நடந்து போகணும் இன்னொரு 2.5 மணி நேரம். 9 kilometers இப்போ தான் 2 kilometers நடந்து வந்திருக்கேன். ஸோ இப்படி சுற்றி அந்த ஏரிக்கு போகணும். 2 hours 25 minutes. ஏன்னா இடம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கடை இதெல்லாம் சம்மரில் வந்தால் இந்த கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே க்ளோஸ்ட். நான் காலையில் ஒரே ஒரு ஸ்னிக்கர்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன், இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக இந்த சைடே வந்து கார்லாம் போகுது. நான் இது வந்து 3வது கார் இப்போ பார்க்குறேன் போகிறது. நாம் வந்த அந்த செக்யூரிட்டி கடை அந்த காரே அவரே சொன்னார், நான் அந்த மேலே ஏறி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு வெயிட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து விட்றேன்னு. அதுக்கு வந்து 30,000 தெங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 5,200 ரூபா. அது கொடுத்துருந்தோம்னா நம்ம இவ்வளோ தூரம் நடக்கணும்னு தேவையில்லை. பட் ஆனால் அது ரொம்ப வெள்ள அதிகம், 60 யூரோ பக்கம். ஏன்னா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது நம்ம டாக்ஸி புக் பண்ணி மேலே போகிறதுக்கு வந்து வெறும் எப்படி சொல்லுவோம், 2,000 தான் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது ஒன் வேக்கு. பட் எப்படி பார்த்தாலும் ஒரே ரேட்டு மாதிரி தான் வருது. மேலே கூப்பிட்டு போகிறக்கு 2,000, வரக்கு 2,000னா 4,000. அவர் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரேனாரு. 5,200 நல்ல ரேட்டு தான். அது ஃபேமிலியாக இல்லை ஒரு குரூப்பாக வந்திருந்தோம்னா ஓகேவாக வந்திருக்கோம், ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். 5 லட்சம்லாம் இதாகுது, பூச்சாங்குது, முடியல. அப்போ இப்படி தான் ஏறி வந்தேன். இன்னும் நம்ம போகணும், இன்னொரு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. இதோ இப்போ தான் நான் இங்கேயே வந்திருக்கேன். இங்கே ஆரம்பித்தோம், இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் போகணும், இன்னொரு 7 kilometers பக்கமாவது இருக்கும். போகலாம். இதே அது வந்து குரூப்பாக வந்திருந்தோம்னா ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த 5,000 அட்லீஸ்ட் நான் இன்னொரு 2 பேர் 3 பேர் வந்திருந்தால் கூட ஒருத்தருக்கு 20 யூரோ கணக்கு தான் வந்திருக்கும்.
பட் நான் தனியாக வந்துட்டேன், முடியலனால. ஸோ பாதி தூரம் நடந்து வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணால், இப்படி போய் கீழே இறங்கி அங்கெல்லாம் ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த இதில் திரும்ப அப்படியே நடக்கணும். இப்போ கீழே எவ்வளோ சொன்னோம்னா அப்படியே வச்சுடாங்க பாங்க, அப்படியே பாதி காலை எவ்வளோ போகுது, இந்தளவுக்கு இருக்குது. பட் ஆனால் கிளைமேட்டு பக்காவாக இருக்குது, காத்தடிக்கல, ரொம்பவும் குளிரல. அட்லீஸ்ட் கீழே கூட நல்லா குளிர்ச்சி, இங்கே வந்து சுத்தமாக குளிரவே இல்லை, அதனால் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் லடாக் இந்த மாதிரி தான் இருக்கும், டைட்டில் எதையாக போட்ட வேண்டியதான், கஜகஸ்தானில் ஒரு லடாக் அப்புடின்னு போனோம். என் பின்னாடி ஒரு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் எங்கே போனாங்க தெரில. அதுக்கப்புறம் நான் யாரையுமே பார்க்கல, திரும்ப ரிட்டர்ன் எப்படி வருவேன்னு தெரில. கடைசி பஸ் வந்து 5 மணிக்கு இருக்குது, மணி இப்போ 12:30 ஆகுது. இன்னொரு 6 கிலோமீட்டர் பக்கமாவது இருக்கும், இப்போ கார் போகுது. இந்த மாதிரி காரில் கூட வந்திருந்தோம்னா சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துருந்துருக்கலாம். அவர் அப்போவே சொன்னார் 60-30,000 தங்கேக்கு, அரை மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வரேன்னாரு. பட் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மட்டும் லிஃப்ட்டு கேட்டு வந்துட வேண்டியதான் யாராச்சும் இருந்தாங்கண்ணா. போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது, அதுலேயும் பாதி இதை அப்படியே உருகிடுச்சு. இப்படி தான் இங்கே போயிட்டுருக்கேன். இப்போ ஆனால் இங்கேருந்து சீனரி ஆனால் வேறு லெவலு, ஒரு இதுவும் இல்லாமல் அமைதியாக தனியாக. இன்னும் போவோம், இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிற நிலமை. இதோ இன்னும் ஒரு 2.7 கிலோமீட்டர் தான், நான் 43 நிமிஷம் 10:56 ஆரம்பித்தோம், 1:45 அங்கே போயிடலாம் அப்புடின்னு காமிக்குது. ஓ இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக, நான் படுக்கு நடந்தே வந்துட்டுருக்கேன். பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கல, ஆனால் எல்லாமே இதே மாதிரி தான், ஸ்னோ இதே ரோடு, அதனால் அங்கே ஏரியில் போய் எடுத்துக்கலான்ட்ருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே இப்படி இப்படி பெண்டு மாதிரி ஏறி ஏறி போகுது. ஓ அதுதான் இந்த ஏரி, ஆக்சுவலாக எல்லாமே உறைஞ்சி போயிருக்கு. இதை பார்க்குறக்க இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், இன்னும் நம்ம இங்கே மேலே அது வரைக்கும் ஏறி போனால் ஒரு வியூ பாயிண்ட் தெரியும்னு அவர் சொன்னார். நல்லா அவர் கூட அப்படியே போயிட்டுருக்கேன். பட் டிசப்பாயிண்டட், நான் அட்லீஸ்ட்டு தண்ணியாவது இருக்கும், அதையாவது பார்க்கலான்னு பார்த்தா இப்படி உறைஞ்சி போன ஏரி தான் இருக்குது. பரவாயில்ல, போகலாம். வந்ததுக்கு சும்மா ரூமில் உட்காந்ததுக்கு இவ்வளோ தூரம் நடந்தாவது வந்தோம். ஃபமிச்சு. ஸோ இதுதான் அந்த லேக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் உறைஞ்சி போய் கிடக்குது. இதை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன். இப்போ அப்படியே இவர் கூடயே நான் திரும்ப கீழே நடந்து போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இப்போ நான் போகும்போது டாக்ஸியே எடுத்து போயிடலான்ட்ருக்கேன். நம்ம பக்கம் அந்த லேக்கு தான், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த சைடு மேலே ரொம்பவே குளிர் அதிகம், கை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எப்படி இருக்குன்னு. அப்படியே போகலாம், ஏதாவது கார் வந்தால் லிஃப்ட் கேட்டு போகலான்ட்டு இருக்கேன், இல்லைன்னா டாக்ஸி எடுத்தே போயிடலான்ட்டுருக்கேன். குளிர் என்னன்னு முடியல, பட் இந்த இடம் வேறு லெவல் இருக்குது. ஸோ மிலிட்ரி வண்டி தான் போகுது, பிகாஸ் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்டர். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம அந்த சைடு போனால் கிர்கிஸ்தான் பார்டர் வந்துடும், நல்ல மிலிட்ரி வண்டி தான் போகுது. இதெல்லாம் நம்மனால் லிஃப்ட்டு கேட்டு போக முடியாது, நம்ம அப்படியே போகலாம். பட் இந்த இடம் வேறு லெவல் சீரியஸாக, கஜகஸ்தானில் ஒரு லடாக் இல்லை காஷ்மீர். ஓய் எப்போ நான் உளுந்திருப்பேன், செம்மையாக வலி கொடுது. நம்ம மேலே இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இதோ கரெக்டாக 1:59, நான் இங்கே ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தேன், அப்படியே கிளம்புறேன் இப்போ. இதோ டைம் 3 ஆக போகுது, நான் ஒரு 2 வண்டிக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேன், யாருமே நிறுத்தலை, அதனால் திரும்ப அப்படியே நடந்து தான் போகணும். இங்கேருந்து திரும்ப நடக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், போகலாம். நான் வெறுப்பாக இருக்குது, நான் இங்கே அந்த ட்ரிப்பு நான் இங்கே வந்தது, எல்லாம் கீழே போய் பேசுகிறேன், என்னால் இப்போ கேமரா குளிருது,
அவ்வளோதான், அங்கேருந்து கிளம்பியே போயிட்டுருக்கேன். மணி 3:34. நான் என்னால் சத்தியமாக முடியல. நான் இது வரைக்கும் 4 கார்கிட்ட லிஃப்ட் கேட்டுட்டேன், 4 காருமே நிறுத்தலை. இப்போ ஒரு நம்பிக்கை என்னென்னா, கொஞ்சம் பக்கத்தால் வந்துட்டோம். இங்கே நான் போய் மேலே ஏறி அந்த இதில் போனோன்னா அங்கேருந்து ஒரு 2 ரிங் கிரவுண்டு மாதிரி இருக்கும், அது போனால் போயிடலாம். இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்கேன். பட் நான் எல்லாத்தையுமே நான் கீழே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சத்தியமாக என்னால் முடியல இந்த டைம். ஸோ 4:37 கரெக்டாக எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். வா, காலெலாம் செம ஒளி. நான் இன்னும் கீழே போயிட்டு நான் சொல்கிறேன் போனால். இப்போதைக்கு கீழே போகிறக்கு ஒரு வழி பார்க்கணும். ஸோ இப்போ தான் அங்கேருந்து கீழே இறங்கி நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் கார்லேயே எனக்கு கொண்டு போய் விட்றேன்னாரு. அங்கே மேலே என் கூட நடந்து வந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரே தான் என் போட்டிருந்தாரு. ஸோ அவரே வந்து காரில் கீழே கொண்டு போய் இறக்கி விட்றேன்னாங்க. டாக்ஸி வந்து எதுவுமே கிடைக்கல. நம்ம டாக்ஸிக்கே நான் வந்து புக் பண்ணணுன்னு தான் பார்த்தேன். பட் இந்த என்ட்ரன்ஸ் வந்து தான் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. கரெக்டாக நான் இங்கே நின்று டாக்ஸி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இவர் வந்து நான் காரில் தான் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அதான் இப்போ அவர் கூட தான் போயிட்டுருக்கோம். ஓ, ஏன்னா இப்போ தான் கால்லாம் வந்து எனக்கு ஏதோ. ஸோ அங்கே இதுதான் நடந்தது. நான் அங்கேருந்து கீழே கார்லேருந்து வந்துட்டு இருக்கும் போகிறே பேட்டரி கோப்ரோவில் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆயிடுச்சு நான் பேசிகிட்டு இருக்கும் போகிறேன். ஸோ அந்த பிக் அல்மாட்டி லேக் வந்து போகிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, சம்மரில் போகிறது ஒர்த்து. வின்டரில் போனீங்கன்னா அந்த மாதிரி தான், சும்மா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும். நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது சில பேர் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த ஹாட் லேக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ பனியிலையுமே அந்த ஏரி வந்து உருகாது அப்படின்னு தான் சொல்லினாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நான் போனேன். பட் அங்கே போய் நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஏமாற்றமாற்றம் இருந்தது. மீதிப்படி அங்கே நடந்து போனதே ஒரு 2 பேர் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போனோம்னா ஜாலியாக தான் இருக்கும். பட் தனியாக நான் நடந்து போனது, போகிறது 11 கிலோமீட்டர், வந்தது 11, ஒரே நாள் 22 கிலோமீட்டர் நடந்தேன். அது எனக்கு ஒரு தேவையில்லாத வேலை மூலம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஆனது ஆயாச்சு, அங்கே போய் பார்த்துட்டும் வந்துட்டோம். ஸோ கிரீஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.